புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது, பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸு பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அஜித் என்ன மாதிரி பார்க்குறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு தலையை பார்க்குற போது. இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சில சீன்ஸ் இப்போலாம் கிரிஞ்சுன்னு சொல்லுவானுங்க, பட் அதை படமாக பார்க்குறப்போ வேறு லெவலில் ஃபீல் இருக்குது. நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீனிங் மட்டும், பட் நல்லா இருந்தது. அது பழைய இதில் பார்க்குறதோட இது நல்லாயிருக்கு, பயங்கர வைபாக இருந்தது. ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனு மாஸ் பஞ்ச் டயலாக் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு தனி ஓப்பனிங்லாம் கொடுத்து. அது கண்ணாடி உடைக்கிற சீனு, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் தினக்கு தினம் தீனான்னு வரும் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு எல்லாமே இவனோட வைப்பு பயங்கரமாக இருந்தது. படம் தேட்டர் ஃபுல்லாகவே எல்லா பாட்டுமே வேறு லெவல் வைப்பாக இருந்தது, சேர்ந்து பாடுற மாதிரி தான் இருந்தது. அது உண்மையிலே அந்த இவனை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. அஜித்துமே ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ண ஆரம்பித்தார் இப்போது, பட் அது வந்து அந்த டைமில் அதெல்லாம் யோசிக்காமல் அந்த கண் இருக்கும் காது இருக்கும் அந்த பஞ்ச் டயலாக் அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. 2000 பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பயங்கரமாக. சூப்பர் ப்ரோ, தலை ஃபேன் ப்ரோ, சமம் பயங்கரமான ப்ரோ. அப்டேட் விட்டால் போதும், விடாமல் வச்சு அப்டேட் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். சூப்பரா இருந்தது உண்மையிலே, சம்ம ரெஸ்பான்ஸ், ஃபுல் படமே சம்ம ரெஸ்பான்ஸ். தீனாதா பார்த்தோம், சவுண்ட் எஃபெக்டும் சூப்பரா இருந்தது. அடுத்து வாலியும் அமர்கலமும் ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். வாலி அமர்கலம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும், ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வந்து மங்கத்தை பாட்டு போட்டிருந்தாங்க, அது நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மூவி பார்த்துட்டு இன்டர்வல் சீனில் பக்கத்து ஸ்க்ரீனில் பில்லா ஓடிஞ்சு பாட்டு, அதுக்கு மட்டும் டான்ஸை போட்டுட்டு நல்லா ஆடிட்டு வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. வெயிட் பண்ணுறோம் அடுத்த பொறுத்த வேலை ரிலீஸ் பண்ணுவாங்களான்ட்டு. விண்டேஜ் அஜித்துங்க அவ்வளோதாங்க, என்னங்க விண்டேஜ் அஜித், அஜித் அவ்வளோதான். விடாமுயற்சி அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஈகர்லி பர்த்டேக்கு இது எங்களுக்கு சம்ம ட்ரீட்டு. அதுக்கு முன்னாடியே படத்துக்கு முன்னாடி அந்த மங்காத்தா சாங் ஓடிட்டு இருந்தது, வந்து ஜாலியாக வைப் பண்ணோம், எல்லாருமே வைப் பண்ணோம். ஆமாமே, வாழ்க வாலி அமர்கலம். இந்த ரெண்டு படம் போட்டால் ரீலீஸ் போட்டால் செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு தலைன்னு இந்த முருதாசன் பேர் வச்சாப்புல நல்லா இருந்தது. ஹாப்பி ஷாலினி வேற டுக்காட்டி பைக் கிஃப்ட் பண்ணிருக்காங்களாம், நல்லா இருந்தது. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருந்துச்சு. ஆமாண்ணா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேண்ணா அந்த படத்தை தேட்டரில். அப்போ ரெடி பிறக்கலை, அதனால் இப்போ வந்து பார்க்குறேன் பார்த்துக்கு. அது நல்லா இருக்குண்ணா படம், அவள் தான் எல்லாம் ஏஞ்சி முன்னாடி போயிட்டாங்க ஸ்க்ரீனுக்கிட்ட போயிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம், மியூசிக் இவன் மியூசிக் நான் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. அஜித் இவன் காம்பு ரொம்ப மிஸ் பண்ணுறோம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இப்போ ஏதாச்சும் அப்டேட் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரம் படம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா தானே ஆச்சு தியேட்டரில், நல்லா தான் என்ஜாய் பண்ணும். அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஏன்னா பிரிக்கணும், சூப்பராக இருக்குது, திரும்பியும் வந்ததில் சந்தோஷம், நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது நல்ல நல்ல ஃபீலிங்காக இருக்குது, செமையாக இருக்குமா. ரெண்டாம் வாட்டி பார்க்குறது நல்லா இருக்கு, எப்படி இந்த தேட்டரில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் நான் என்ன சொல்கிறேன், இல்லை அதேமாரி இருந்தால் நான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் செம்மையாக இருக்காது அஜித் குமார், கண்டிப்பாக ஓடும் சார். மங்காத்தாலாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. விண்டேஜ் அஜித்தை பார்த்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்களா ப்ரோ படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. என்ன ப்ரோ? ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சுலாம். வைப் என்ன ப்ரோ சொல்லவா வேணும், எல்லாம் அந்த பழைய இதில் பார்க்க ஸ்டைலில் பார்க்க செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. மஜாவா இருக்குது, தலை பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது தலை. இல்லை அதுதான் 2001 பொங்கலப்போ ரிலீஸ் ஆன படம், பட் செம்ம
அந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்காங்க, அந்த ஒரு சவுண்டு கேட்கும் போது செம்மையாக இருந்தது. தலை பர்த்டேப்போ ஒரு ட்ரீட் வந்து செம்மையாக நல்லா இருந்தது. சீரியஸாக நான் சீரியஸாக நான் அப்போ இருந்த அஜித் இப்போ இருக்கிற அஜித்து கம்பேர் பண்ண முடியாது, பட் அப்போ இருந்த ஒரு லுக்கு அந்த சாக்கோ பண்ணுவாங்களே அந்த லுக்கு செம்மையாக இருந்தது. பட் அந்த ரவுடிசம் அந்த ஸ்க்ரீன்ல அந்த வாக்கு தானா, அப்போ இருந்த வாக்கும் சரி இப்போ இருக்கிற சும்மா ஒரு வாக்கு போட்டு ஒரு பீஜம் அந்த தினக்கு தினக்கு தினாலாம் செம்ம மாசாக கொடுத்துருந்தாங்க பீஜம்லாம் செம்மையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பில்லா டிக்கெட் போட்டாச்சு, இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். தலை படம் எப்போவுமே புது படம் தான் பார்க்குறது, எப்போவுமே தேட்டர் மோஸ்ட்டாக இருப்பது. ஸோ இப்போ இங்கே அவ்வளோதான், இங்கே பார்த்தாச்சு, இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பில்லா அவ்வளோதான். சீர் சம வர்த்தனை சீர் படம் நல்லா தானே இருந்தது. 23 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தோ அதை விட இப்போ மாசாக இருக்குது படம். தலை சூப்பராக நடிச்சிருக்காது, இல்லை சூப்பராக இருக்குண்ணா படம். இப்போ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சூப்பராக இருக்குது படம். டிவியில் பார்க்கறதுக்கும் இதில் பார்க்கறதுக்கும் டிவி பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்பயுமே தலை எப்பயுமே மாசாக தான் நினச்சிருக்காரு, இதில் சூப்பராக இருக்குது படம். வேறு லெவலாக இருக்குது வைப்பு, சூப்பராக இருக்குது. மாசாக இருந்தது இதில் செம்மையாக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். டான்ஸ்லாம் ஆடி சூப்பராக இருந்தது படம், வேறு லெவல். படம் நல்லா தான் இருந்துச்சு. 23 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்க்குறோம். ஃபுல்லாக ஏற்கனவே வந்து டிவியில் கேட்டில் நிறைய வாட்டி போடுவாங்க, இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்க. பழைய படம் தான் இருந்தாலும் யுவன் சங்கர் அது பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் படமும் நல்லா நல்லா கதை. டிவியில் பார்க்கறதுக்கும் இதில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா டிவியில் நம்ம நார்மலாக டிவியில் பார்க்குறதுக்கும் இல்லை ஹோம் தேட்டர் சரௌண்டிங்ஸில் பார்க்குறதுக்கும் படம் சூப்பராக. தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு தலை படம் கழிச்சு எப்படியோ ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் படம் அடிக்கடி வருது வருது போது அவங்க விஜய் ஃபேன்ஸ் விஜய் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் நாங்களாம் இந்தமாதிரி வந்த படத்தை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தலையோட புது படத்துக்கோசம் வெயிட்டிங் தான். இதுவும் என்ஜாய் பண்ணும் படம்ல சொல்லுங்கள். சரியாக இருந்தது, நான் பக்காவாக இருந்தது. இதுக்கு மேலே என்ன வேணும், அஜித் படம் வேறு எதுவுமே இல்லை செம. இது மேலே பிளாஸ்ட் ஆயிடுச்சுண்ணா, சத்தியமாக பிளாஸ்ட்டு. அவ்வளோதான் நான் உள்ளே உள்ளே போங்கண்ணா, உங்கள் அத்தை ஷோ வேணால் எடுத்தாரன் உங்களுக்கு. பிளாஸ்ட்டு சிறான பிளாஸ்ட்டு கன்ஃபார்ம் சூப்பராகுது, போய் நீங்களே போய் பாருங்கள். பங்கண்ணா பிளாஸ்ட்னா நான் தான் சொல்லுனேன், ஒரே வார்த்தை பிளாஸ்ட்டு. அஜித்னா பிளாஸ்ட்டு, அவள் தான் பில்லா பிளாஸ்ட். இல்லை இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு எப்படி ரிலீஸ் ஆகி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இப்போ ரிலீஸ்லேயும் அதே எனர்ஜி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட டிஜிட்டல் எஃபெக்ட்லாம் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் விண்டேஜ் அஜித் இப்போ தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கார். அந்த மாஸ் ஸ்டைலு பிச்சுட்டார், சூப்பராக இருந்துச்சு. அதான் ஜி கொளுத்திட்டாங்க ஜி, சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் மிரட்டிட்டு